அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 19/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 3 நாள் வியாழன் கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 லிருந்து 7:30 மணி வரை. இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 கன்னியலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை இந்த ஒரு நிமிடம் மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பா நீங்க நினைத்த காரியம் இன்று நல்லபடியாக நடக்கும். சரி, உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுவாங்க. வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையே நடக்கும். நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சியில் மிதமான பலன்களை காண்பீர்கள். முயற்சியில் வெற்றிக்கான பொறுமையும் உறுதியும் அவசியம். பணியை பொறுத்தவரை நேரமின்மை காரணமாக பணியில் தாமதம் காணப்படலாம். பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நடக்க வாய்ப்பிருப்பதால் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வை வெளிப்படுத்த இயலாது. இன்று உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி எடுப்பது நல்லது. தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல் மற்றும் கண் எரிச்சலால் பாதிப்பு காணப்படலாம். முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உங்களிடம் ஆற்றல் அதிகமாக காணப்படும். இதன் மூலமாக சுய முன்னேற்றம் காண்பீர்கள். நேர்மறையான மாற்றங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை நீங்கள் நிரூபிக்க முடியும். தன்னம்பிக்கை மற்றும் திறமை மூலமாக இது சாத்தியப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேசுவீர்கள். உங்களுடைய இனிமையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும். பணவரவில் திடீர் ஏற்றம் காணக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவையான தைரியம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நற்பலன்கள் காண்பதற்கு சாதகமான நாளாக இருக்கும். கடினமான சூழ்நிலையும் எளிதாக மேற்கொள்வீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீர்கள். உங்களது பணிகளை ஒழுங்குமுறையுடன் மேற்கொள்வீர்கள். எளிதில் உயர்நிலை அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணைக்கும் உங்களுக்கும் துணைக்கும் இடையே அன்பு காணப்படும். இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம். இன்று லாபம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். இசை கேட்பது, திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலமாக பதட்டத்தை குறைக்க முடியும். முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். அதிக பணி காரணமாக பணிகள் நிலுவையில் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். இருவரும் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள். உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. உடன் பிறந்தவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய பதட்டத்தின் காரணமாக பொறுமையுடன் கையாள வேண்டியது நல்லது என சொல்லப்படுகிறது. ஆன்மீகத்தில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரியுடன் நல்லுறவு காணப்படாது. நேர்மை உங்கள் மேல் அதிகாரிகளால் சந்தேகிக்கப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது. அகந்தை போக்கு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாளும் போது கவனம் தேவைப்படுகிறது. கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் இலக்குகளை அடைய மிகச்சிறந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படுகிறது. இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். மேலதிகாரியிடம் நட்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்றைய நாளை இனிமையாக கழிப்பீர்கள். மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நல்லுறவு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புள்ளது. சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. திடமாக இருப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். உங்களிடம் உற்சாகம் காணப்படும். பணியை பொறுத்தவரை உழைப்பின் காரணமாக இன்று பணியில் நற்பெயர் பெறுவீர்கள். கடின உழைப்பு காணப்படும். பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். நேர்மறையான போக்கின் காரணமாக துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான நிலை காணப்படுகிறது. சுப நிகழ்ச்சிக்காக பணம் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக உறுதியும் ஆற்றலும் காணப்படும். சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. நம்பிக்கையுடன் நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். அணுகுமுறை மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறுவீர்கள். பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேசுவது நல்லது. கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை கையாள்வதில் சற்று கடினம் காணப்படலாம். பணம் சேமிப்பதற்கான சாத்தியம் குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. பல் மருத்துவரை சந்திப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது மனதில் அவநம்பிக்கை உணர்வுகள் காணப்படலாம். இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான சுமையை சுமப்பது போல உணர்வீர்கள். இது உங்கள் கற்பனையே. பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். திட்டமிட்ட செயல் மூலமாக பணியில் வெற்றி காணலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக ஆரோக்கியமான உறவை பராமரிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். இழப்பை தவிர்க்க திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல், முதுகுவலி மற்றும் கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அபாரமான வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறது. இலக்குகளை எளிதில் அடைவதற்கான தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. இலக்குகளை குறுகிய நேரத்தில் அடைவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள உகந்த தருணம். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும். இன்று வங்கி இருப்பு உயர்வதை காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இன்றைய நிகழ்வுகளில் நீங்கள் வருத்தமான மனநிலையில் இருக்க நேரிடலாம். இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. நன்கு பணிகளை திட்டமிட்டு முயற்சியோடு செய்வது மிகவும் அவசியமாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். இதனால் துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்படலாம். எனவே இதை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம். பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் குடும்பத்திற்கான செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். இதனால் உங்களது வளர்ச்சி தாமதப்படலாம். இன்று உங்களது நலனுக்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உற்சாகமாக காணப்படாது. பணிகள் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். அனுசரித்து போவதன் மூலமாக பணியிட சூழல் நீங்கள் சமாளிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது வீட்டு புனர் நிர்மாணத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும். கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்படுகிறது.
என நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.